கேரள மாநிலம் காசர்கோட்டில் உள்ள எட்நீர் மடத்தின் தலைமை மடாதிபதி தவத்திரு கேசவானந்த பாரதி அவர்கள் நேற்று 6/9/2002 இறைவனடி சேர்ந்தார். தனது மடத்தின் 300 ஏக்கர் நிலத்தை கேரள அரசு கையகப்படுத்திய போதிலும் சமீபத்தில் தனது மடத்திற்கு உரிய நிலத்திலிருந்து 30 சென்ட் நிலத்தை அரசு பள்ளிக்கூடம் கட்ட மனிதநேயமிக்க அந்த மாமனிதர் இலவசமாக அளித்துள்ளார். மருத்துவமனையில் ஒரு சிறு ஆபரேஷன் செய்தால் உடல்நலத்துடன் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறிய பொழுது, மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்றால் மடத்தின் அன்றாட துண்டுகள் பாதிக்கப்படும் என்று கூறி சிகிச்சை வேண்டாம் என்று மடத்திற்கு திரும்பி வந்து தனது இறுதி நாட்களை கழித்தார். இறைவனுக்கு தொடர்ந்து தொண்டு செய்து வந்தார். அவரது ஆன்மா இறைவனோடு கலந்திட நமது லாயர்ஸ் லைன் குழுமம் மற்றும் வாசகர்கள் சார்பாக பிரார்த்தனை செய்வோம். இன்றளவும் இந்திய வரலாற்றில் உச்சநீதிமன்ற அமர்வு ஒன்று அதிக நாட்கள் விசாரித்த வழக்கு என்றால் அது கேசவானந்த பாரதி வழக்கு மட்டுமே. இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய கேசவானந்த பாரதி வழக்கின் தீர்ப்பு சட்டக்கல்லூரிகளில் பாடத்திட்டத்திலேயே உள்ளது. எல்லா அரசு நுழைவுத் தேர்வுகளிலும் இந்த தீர்ப்பு முக்கிய அங்கம் வகிக்கின்றது. வழக்கை பற்றியும் அதன் தீர்ப்பை பற்றியும் எளிமையாக இப்போது நாம் பார்ப்போம். அது இன்றைய இளம் தலைமுறையினருக்கும் வழக்குரைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கேசவானந்த பாரதி வழக்கில் 24 ஏப்ரல் 1973 அன்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சிக்ரி உள்ளடக்கிய 13 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை வழங்கியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் ஒரு கட்சியின் உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட அவர்களால் எந்த எல்லைக்கு அப்பாற்பட்டு அரசியலமைப்பு சட்டங்களை இயற்ற முடியாது என்பதை இந்த வலிமை மிகுந்த தீர்ப்பு தெளிவுபடுத்தியது. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த கோலக்நாத் என்ற நபருடைய 500 ஏக்கர் விளை நிலத்தை பஞ்சாப் மாநில அரசு நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் கையகப்படுத்தியது. அதை எதிர்த்து கோலக்நாத் இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 1967 இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை விசாரிக்க 11 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வை உச்சநீதிமன்றம் நியமனம் செய்தது. வழக்கை விசாரித்த பெரும்பான்மையான நீதிபதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை குறைக்கவோ கட்டுப்படுத்தவோ நீக்கவோ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று தீர்ப்பளித்தனர். கோலக்நாத் வழக்கில் அப்படியொரு தீர்ப்பு வழங்கப்பட்ட உடனே அப்போதிருந்த காங்கிரஸ் அரசு 15 நவம்பர் 1971 அன்று 24வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 13 மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 368 ஆகியவற்றில் கூடுதல் பிரிவுகள் சேர்க்கப்பட்டன. இந்த திருத்தங்கள் வாயிலாக அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த ஒரு பகுதியை வேண்டுமானாலும் திருத்துவதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு அளிக்கப்பட்டது. 1972 அரசியல் சட்டப்பிரிவு 31 கொண்டு வரப்பட்ட 25வது சட்ட திருத்தத்தின் மூலம் தனியார் நிலத்தையோ அசையாத சொத்துக்களையோ பொதுநலனுக்காக அரசு கையகப்படுத்தும் போது இழப்பீட்டுத் தொகையை முடிவு செய்யும் இறுதி அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உண்டு என்றும் உறுதி செய்யப்பட்டது. கேரள அரசின் நில சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் கேரளாவைச் சேர்ந்த கேசவானந்த பாரதி தலைமையிலான எத்னீர் மடத்தின் விளைநிலங்களை கேரள அரசு கையகப்படுத்தியது. இதனை எதிர்த்து மடாதிபதி கேசவானந்த பாரதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நாடாளுமன்றத்தின் அதிகார வரையறை குறித்து விசாரணை செய்து தீர்ப்பளிப்பதற்காக 13 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட்டது. இதில் 7 நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவையும் மாற்றவோ அல்லது புதிதாக எந்தவித சட்டத்தையும் இயற்றவோ நாடாளுமன்றத்திற்கு உரிமை இல்லை என்றும் நாடாளுமன்றத்திற்கு உரிமை உண்டு என்று மற்ற 6 நீதிபதிகளும் தீர்ப்பளித்தனர். இப்பெரும்பான்மையான தீர்ப்பின்படி இந்திய நாடாளுமன்றத்திற்கு கட்டுக்கடங்காத அதிகாரம் இல்லை என்றும் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை நோக்கம் மற்றும் அடிப்படை உரிமைகள் இவற்றை மீறி எந்த ஒரு சட்டத்தையும் நாடாளுமன்றத்தால் இயற்ற முடியாது எனவும் தீர்ப்பளித்தனர். நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ தமக்கு வரையறுத்து கொடுத்துள்ள உரிமைகளை மீறி செயல்படுவது அவற்றின் அச்செயல் குறித்து முறையீடு செய்ய நீதிமன்றங்களை அணுகலாம் என்பது இதனால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய ஜனநாயக மாண்பினை மக்களின் உரிமையை தன் வழக்கின் மூலம் மீட்டு தந்த தவத்திரு கேசவானந்த பாரதி சுவாமிகளுக்கு
இந்த சூழ்நிலையில் மனதார அஞ்சலி செலுத்தவே இந்த பதிவு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.